ஓம் குருப்பியோ நாமக. சென்ற பகுதியுடன் கீதையின் இரண்டாவது அத்தியாயத்தின் அனைத்து ஸ்லோகங்களையும் பார்த்து முடித்தோம். இனி நாம் இரண்டாவது அத்தியாயத்தின் சாரத்தை பார்த்துவிட்டு பிறகு மூன்றாவது அத்தியாயத்திற்குள் செல்ல வேண்டும். 72 ஸ்லோகங்களை உடைய இந்த இரண்டாம் அத்தியாயம் ஒரு முழுமையான அத்தியாயம் என்று கூறலாம். வேதாந்தத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்களான கர்மயோகம், ஞானயோகம், சாதனைகள், பண்புகள் என்று அனைத்து கருத்துகளும் இந்த அத்தியாயத்தில் வந்தது. இனிவரும் மூன்றாவது அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயமான 17வது அத்தியாயம் வரை இந்த இரண்டாவது அத்தியாயத்தின் விளக்கம்தான் வருகிறது. சில அத்தியாயங்கள் கர்மயோகத்தை பற்றி பேசும், சில பக்தியை பற்றி பேசும், சில அத்தியாயங்கள் ஞான யோகத்தை பற்றி பேசும், சில அத்தியாயங்கள் பண்புகளை பற்றி பேசும். பிறகு கடைசி அத்தியாயமான மோட்ச சந்நியாச யோகம் ஒரு முடிவுரை அத்தியாயம். இங்கும் அனைத்து கருத்துக்களும் பேசப்படும். இவ்விதம் நாம் பார்த்து முடித்த இரண்டாவது அத்தியாயம் ஒரு முக்கியமான அத்தியாயம். பிறகு இரண்டாவது அத்தியாயத்தின் சாரத்தை பார்த்தால் அதை 4 தலைப்புகளில் பிரிக்கலாம். முதல் தலைப்பு அர்ஜுனனின் சரணாகதி. இந்த தலைப்பு முதல் ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரை வருகிறது. முதல் அத்தியாயத்தில் பற்றினாலும் சோகத்தினாலும் மோகத்தினாலும் ஆட்கொள்ளப்பட்ட அர்ஜுனன் கண்ணீருடன் தேர்தட்டில் அமர்ந்து விட்டான். இரண்டாவது அத்தியாயத்தின் துவக்கத்தில் பகவான் முதலில் ஒரு நண்பனை போல் பேசினார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஏன் உனக்கு இந்த மனநிலை வந்தது, பேடித்தன்மையை கொள்ளாதே என்றெல்லாம் அவனை சாடினார். பிறகுதான் அர்ஜுனனின் சோகத்திற்கு உண்மையான காரணம் வெளிப்பட்டது. தன்னுடைய பிரியத்துக்குரிய மற்றும் வணக்கத்துக்குரிய பாட்டனாரையும் குருவையும் எதிர்த்து போரிட வேண்டிய நிலவை அவனுக்கு வந்ததை நினைத்து அவன் துயரத்திற்கு காரணமாக இருந்தது. அதை வெளிப்படுத்திய அர்ஜுனன், கார்பண்ய தோஷத்தால் பாதிக்கப்பட்டுள்ள எனக்கு சரியான வழியை காட்டுங்கள் என்று பகவானிடம் சரணடைகின்றான். சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் உங்களிடம் சரணடைகின்றேன் என்றான். இது ஒரு முக்கியமான நிலை என்று பார்த்தோம். அதுவரை நண்பனாக இருந்த அர்ஜுனன் அப்பொழுது முதல் சிஷ்யனாக மாறுகின்றான். எப்பொழுது அர்ஜுனன் சிஷ்யனாக மாறினானோ உடனே பகவானும் குருவாக மாறுகின்றார். அர்ஜுனனின் சரணாகதி ஒரு முக்கிய பண்பை காட்டுகிறது. சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய முக்கிய பண்பு குருவிடமும் சாஸ்திரமிடமும் சரணடைதல். அதை அர்ஜுனன் செய்தான். இனி இந்த அத்தியாயத்தில் இரண்டாவது முக்கிய தலைப்பு ஞானயோகம். இந்த தலைப்பு 11வது ஸ்லோகத்திலிருந்து 39வது ஸ்லோகம் வரை வருகிறது. அதில் நேரடியாக ஆத்ம ஜ்ஞானம் 25வது ஸ்லோகம் வரை வந்தது. அதில் முக்கியமாக வந்த கருத்துகள் ஆத்மா நித்யம், ஆத்மா நிர்விகாரம், ஆத்மா ஏகம், ஆத்மா சர்வகதம், ஆத்மா அகர்த்தா, ஆத்மா அபோக்தா ஆகியவை. ஆத்மா நித்யம் என்றால் ஆத்மா என்றும் இருப்பது. நிர்விகாரம் என்றால் ஆத்மா மாற்றத்தை அடையாதது. ஏகம் என்றால் ஆத்மா ஒன்றாக இருக்கிறது. சர்வகதம் என்றால் ஆத்மா எங்கும் நிறைந்தது. ஆத்மா அகர்த்தா என்றால் ஆத்மா செயல்களை செய்யாதது. ஆத்மா அபோக்தா என்றால் செயலின் பலனையும் அனுபவிக்காதது. இவை ஆறும் ஆத்மா பற்றி வந்த கருத்துக்கள் 25வது ஸ்லோகம் வரை. மேலும் இந்த ஞானயோகம் என்ற தலைப்பில் வரும் கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.